ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இனிய காலை வணக்கம். எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா? நல்லாயிருக்கோம் நாங்கள் எல்லாருமே. இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை ரெண்டாவது வாரம் சாமி கும்பிட தான் போகிறோம். வாங்க, இந்த விரதம் ரொம்ப நல்லது, எல்லோரும் இருங்க. இதுக்கு எப்பொழுதுமே புரட்டாசி சனிக்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம வெரைட்டி ரைஸ் செஞ்சு சாமி கும்பிடணும். மாவு விளக்கு வச்சு பெருமாளுக்கு தான் சாமி கும்பிடணும். ரொம்ப விசேஷம், இந்த விரதம் இருந்துக்கிட்டே இருக்கணும். மூணாவது சில பேர் மூணாவது வாரம் அஞ்சாவது வாரம் அப்படி இருப்பாங்க. நாங்கள் மூணாவது வாரம் ரொம்ப விசேஷமாக பண்ணுவோம். மற்ற வாரம்லாம் சும்மா சாதாரணமாக சாமி கும்பிடுவோம். அதுக்கு தான் இப்போ சாமி கும்பிட்றத ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். வர காப்பி சுக்கு காப்பி போட்டு வச்சாச்சு. பாசிப்பருப்பு பாயசத்துக்கு பாசிப்பருப்பு வேக எடுத்து வச்சுருக்கேன். புளி சாதம் செய்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வச்சுருந்தேன். அது இப்போ தாளிக்க போகிறேன். எண்ணெய் போட்டு கடுகு போட்டு கடுகு புரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு வரமிளகாய் கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுடுவோம். சிம்மில் தான் செய்யணும். ஃபுல்லாக வச்சோ இது வச்சு செஞ்சோம்னா அது கருகிடும். அதனால் சிம்மிலே பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சமையல் தான், இருந்தாலும் இது சிம்பிளாக இருக்கும். இது இன்னொரு விதத்தில் செய்யலாம், நல்லா செய்யலாம். எப்படின்னா அந்த எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுட்டு அதை பவுடர் பண்ணி புளி நல்லா கொதிக்க விட்டு அந்த புளி கொதித்து நல்லா வரப்போ இந்த பவுடர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எண்ணெய் நாசில் ஊற்றுவாங்க. அது நல்லா அந்த கோவில் புளியோதரை டேஸ்ட்டில் இருக்கும். இது நம்ம வீட்டில் நார்மலாக செய்கிற புளியோதரை தான். இது நல்லா இருக்கும், சிம்பிளாக இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே போட்டேன், சிம்மில் வச்சிட்ருக்கேன். சிம்மில் தான் செய்கிறேன். எல்லாத்தையும் எரிஞ்சிட்டு இருக்குது. நல்லா இது ஃப்ரை ஆகிட்டுருக்கு பாருங்கள். நல்ல இதானோன்னு புளியை கரைசி ஊற்றிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு கொதிக்க விட்டுடணும். பெருங்காயத்தூள் சேர்த்து அவ்வளோதான். அது நல்லா கொதித்தோடனே இறக்கி வச்சிடலாம். கல்லுப்பு தான் எப்பொழுதுமே நான் சேர்க்கறது சமையலில் யூஸ் பண்ணுறது, ஏன்னா அது ரொம்ப நல்லதுன்னு. கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள், தூள் உப்புலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப கெமிக்கல்னு சொல்கிறாங்க, நம்மளுக்கு வேண்டாம். கல்லுப்பே யூஸ் பண்ணுறது நல்லது. கடலைப்பருப்பு அதாவது நிலக்கடலை பருப்பு நான் வீட்டில் எப்போதுமே வாங்கி வச்சுக்கல் வச்சுருப்பேன். அதை வறுத்து தான் போட்டிருக்கேன். அதை சட்னி செய்கிறது இதெல்லாம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி புளிசாதத்துக்காக அதை சேர்த்துருக்கேன். கொதிஞ்ச உடனே அதில் கொஞ்சம் சேர்ப்பேன். பெருங்காயத்தூள் சொன்ன மாதிரி சேர்த்துறேன் பாருங்கள். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு என் வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்குலாம் போர் அடிக்கும், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த பாசிப்பருப்பு பாயசம் வைக்கிறதுக்கு சொன்ன பொங்கி பொங்கி ஊற்றி எனக்கு ஸ்டவ் போய் வீணாக்கி விட்டுடுச்சு. பொங்குது பொங்குது பாருங்கள். ஃபுல் சிம்மில் தான் வச்சுருப்பாங்க, பொங்கிக்கிட்டே இருந்தது. பொங்கிட்டே இருந்து அந்த ஸ்டவ்வே வீணாக போயிருச்சு, ஃபுல்லாக ஊற்றிருச்சு. என்னங்க பார்த்தீங்களா, பொங்குதான், பொங்கி பொங்கி ஊற்றிக்கிட்டே இருக்கும். பொங்கிட்டே இருந்துச்சு, ரொம்ப வேலை வச்சிருச்சு அது. இன்றைக்கி எனக்கு ஸ்டவ் ரெண்டு டைம் கழுவ வச்சிருச்சு. காலையும் கழுவி திருப்பியும் கழுவ வச்சிருச்சு. புளி ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வாசம் வச்சிருச்சுங்க. ஆனால் வாசம் வச்சு நல்லாக்கா சொல்லுவாங்க, நல்லா தான் இருந்துச்சு. அந்த காரம் இல்லாதவா நல்ல காரம் ஏறிடுச்சு. இப்போ கடலைப்பருப்பு நிலக்கடலைப்பருப்பு எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் கொட்டி சேர்த்துட்டேன். எடுத்துடுங்க. இது யாருனாலும் சமைக்கலாங்க. என் சமையல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும். சமைச்சு பாருங்கள், சமைச்சு பார்த்து சொல்லுங்கள். வெந்தய பொடி, வெந்தயத்தை ஒரு பத்து வெந்தயத்தை எடுத்து வறுத்து பொடி செஞ்சு வச்சு அதில் கொதிக்கிறப்ப நம்ம சேர்த்துட்டோம்னா நல்லா ஃப்ளேவர் இருக்கும். அப்படி தான் செய்வாங்க பாருங்கள். கொஞ்சம் ஆஃப் பாயில் வந்துருச்சு. பாசிப்பருப்பு ஆஃப் பாயில் வந்தோடனே சேமியாவை சேர்க்கணும். சேமியா வந்து வெர்மிச்சல்லி ஃபேவரட் சேமியா தாங்க சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி குழஞ்சிச்சு பார்த்தீங்களா, நல்லா குழஞ்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சேமியாவை சேர்த்துட்டு கிண்டி விட்டுடணும்.
அப்புறம் வெல்லம் சேர்த்துக்கலாம். தண்ணி கம்மியாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். நான் ஆட் பண்ணிக்குவேன், ஆட் பண்ணிடுவேன். பாருங்கள், தண்ணி சேமியாவது அதிகமாக இருக்குது, தண்ணி கம்மியாக இருக்குது. அதனால் எங்கள் வீட்டில் நான் மட்டும்தானுங்க, பெரியவங்க மற்றலாம் குழந்தைங்க தானே, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் சமைப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக சமைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்க வேண்டியது தான். அப்புறம் ஃபுல்லாக நானே தான் சாப்பிடணும், ஸ்வீட் யாருமே குழந்தைங்க அதிகம் சாப்பிட மாட்டாங்க. இப்போது வெல்லம், சர்க்கரைலாம் யூஸ் பண்ணாதீங்க, வெல்லம் யூஸ் பண்ணுங்கள். வெல்லம் ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதில் இரும்பு சத்து இருக்குது. சர்க்கரை நான் அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டேன். எப்போயாவது வெல்லம் நாட்டு சர்க்கரைலாம் இல்லாத பட்சத்தில் தான் சர்க்கரை யூஸ் பண்ணுறது. பாசிப்பருப்பு கொதிஞ்சிட்டு இருக்குது, நல்லா பார்த்தீங்களா? நான் சொன்னல தண்ணி கம்மியாக இருக்குன்னு. தண்ணி வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஸ்வீட் செய்கிறப்போ கொஞ்சம் உப்பு போடுறது ரொம்ப ஸ்வீட்டை கொஞ்சம் தூக்கி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அதில் கொஞ்சமாக ஒரு 4 கல் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும், அந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் நல்லா இருக்காது, நார்மலாக ஸ்வீட்டு. நான் புளி சாதம் மட்டும்தாங்க இன்றைக்கி செஞ்சேன்னா, இன்றைக்கி வீக் எண்டாக சனிக்கிழமைனால கடைக்கு போயிட்டு ஜாமான் சந்தைக்கு சாயங்காலம் தான் வாங்கிட்டு வந்து வைக்கணும். அப்புறம் நெய் ஊற்றி முந்திரி பாதாமும் இருந்துச்சு, திராட்சை தின்னுட்டோம் நாங்களே. அதெல்லாம் அதை மட்டும் போட்டு தாளித்து அந்த பாயசத்தில் கொட்டிட்டேன். என்னாச்சு தாங்க பாருங்கள், முந்திரி பாதாமும் போட்டு தாளித்து பாயசத்தில் கொட்டிட்டோம். கருக விட்டுறாதீங்க, லைட்டாக ஒரு மாதிரி கோல்டனிஷ் அவ்வளோதான். அது வந்த உடனே நம்ம கொட்டிடலாம், கருக்குனா நல்லா இருக்காது, டேஸ்ட் மாறி போயிடும். கருக விடாமல் லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி கோல்டனாக லைட்டாக ப்ரௌனிஷாக வந்தோடனே நம்ம வந்து தாளித்து கொட்டிடலாம். செஞ்சு பாருங்கள், என் வீடியோ பார்க்குறவங்க கற்றுக்குட்டிங்கெல்லாம் செஞ்சு பாருங்கள், நல்லா தான் டேஸ்ட் இருக்கும். நான் சமைக்கிறப்போ உப்பு பார்த்து சமைக்க மாட்டாங்களே, என்னோட சமையல் உப்பு மட்டும் கம்மியாக இருக்கும். அடுத்து பொங்கல் செய்யலான்ட்டு பானை வச்சாச்சு, பொங்கல் பானை வச்சாச்சு பொங்கல் செய்கிறதுக்கு. கை சுட்டுடுச்சோ, அதனால வச்சுட்டு அப்படியே பாசிங்களா? பாசிப்பருப்பு சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு சாமி ரூம் டேபிளில் வச்சுருவோம். புளி ரசமும் பாருங்கள் நல்லா சுண்டி திக்காயிடுச்சு. பொங்கல் வைக்கிறேன் சொன்னேன்னா அதுக்கு சும்மா ஒரு அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டீ கலர் டீ குடிக்கிற டம்ளர் பார்த்துருப்பீங்களா, குட்டி டம்ளர், அதில் ஒரு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துருக்கு. போட்டு கொதிக்க வச்சுட்டு நல்லா குழஞ்சி வரப்போ நல்லா குழஞ்சி வரப்போ வெல்லம் ஏலம் சுக்கு தட்டி போட்டுக்கோங்க. அப்புறம் உளுந்து வடக்கி கொஞ்சமாக சின்ன டம்ளர் உளுந்த ஊற வச்சுருந்தேன், உளுந்து வடக்கி உளுந்து ஊற வச்சதை எடுத்து கொஞ்சம் தானே சின்ன அளவு தானே அதனால் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருட்டோம்.
அரிசி வந்துட்டு சேர்த்தாச்சு. இதில் வந்து நான் வெறும் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு அது மட்டும் தான் சேர்க்குவேன். இந்த அரிசி மாவு எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன், எனக்கு அப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும். அரிசி மாவுலாம் சேர்த்தா கொஞ்சம் கல் மாதிரி ஒரு மாதிரியாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் அது மாதிரிலாம் வேணாமல் வெறும் பார்த்திங்களா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு அது மட்டும் தான் போட்டு சேர்த்துருப்பேன். இது சேம் நம்ம அடிக்கடி நான் வீட்டில் செய்கிற ஒரு பொருள் தான், நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சும்மா வீட்டில் அந்த குழந்தைங்க ஸ்நாக் என்ன உளுந்து இருந்துகிட்டே இருக்கும், உளுந்த ஒரு டம்ளர் ஊற 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அரைச்சி வெங்காயம் பச்சை மிளகாய் இல்லைனா மிளகு மட்டும் போட்டு அரைச்சி கூட நம்ம செய்யலாம், அதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போ பொங்கலுக்கு நல்லா குழஞ்சோடனே வெல்லம் சேர்த்துட்டேன், வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. அப்படி உக்காந்துரும் சொல்லுவாங்க, நல்லா கொஞ்சம் சிம்லேயே தான் வச்சு சமைக்கணும், இது மாதிரி சமையலெல்லாம் ஃபுல் ஸ்பீடு வச்சா நல்லாவே இருக்க வராது, நல்லா சிம்லேயே வச்சு ஸ்லோவாக பண்ணிகிட்டே இருக்கணும். பொங்கல் ரெடி ஆயிரும். பொங்கலுக்கும் அதே சேம் முந்திரி மட்டும் போட்டு தாளிச்சு கொட்டியாச்சு. பாருங்கள் நான் சொன்னேன்னா முந்திரி மட்டும் தாளிச்சு கொட்ட போகிறேன்னு, நெய் வச்சு சுழச்சி எண்ணெய் வடைக்கு வச்சுருக்கேன், எண்ணெய் காஞ்சோடனே வடையை எடுத்துட்டு சாமி கும்பிட போகணும். சாமி கும்பிடுவாங்க எல்லாருமே, இந்த விரதம் எல்லாருமே இருங்க, நல்ல விசேஷமான விரதங்கள் இதெல்லாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் குடும்பம், கஷ்டப்படுறாலும் நல்லா இருக்கும் குடும்பம் சொல்லுவாங்க. சொன்னேன் பார்த்தீங்களா ஆரம்பத்தில் எனக்கு வேலை வச்சிருச்சுன்னா அந்த பாசிப்பருப்பு பாயசம் வச்சு பொங்கி பாருங்கள், பொங்கி பொங்கி ஸ்டவ் பால்ல கழுவுன ஸ்டவ் எப்படி வீணாகிடுச்சு பாருங்கள், எப்படி ஊற்றிடுச்சு, திருப்பி கழுவணும் எல்லாத்தையும். தண்ணிய மாதிரி இருக்க மாதிரி இருக்குல்ல, அப்புறமா கெட்டி ஆகிடும், அது கரெக்டாக கெட்டி ஆகிடும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, காஞ்சிட்ருக்குது வடைக்கு கருப்பில் பச்சை மிளகாய், உளுந்து, வெங்காயம், உப்பு இது மட்டும்தான் என்னோடய வடையில், உளுந்த வடையில் இருக்கிறது. ஃபஸ்ட்டு 2 குட்டி குட்டியாக போண்டா மாதிரி போட்டுட்டேன், அதுக்கப்புறம் வடை கரெக்டாக போட்டுட்டேன். நல்லா எண்ணெய் காஞ்சோட்டு வடையை போட்டு எடுத்துருங்க, செஞ்சு பாருங்க சமையல் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் என்னோடய சமையல். இந்த கொஞ்சம் தாங்க செஞ்சேன், வடை காலி ஆகிடுச்சு சாமி கும்பிட்டு முடிச்ச உடனே. எதையுமே ஃபுல்லாக வச்சு செஞ்சால் நல்லா வராது, சிம்மிலே தான் செய்யணும், கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஏற்றி வச்சுக்கலாம், அப்படியே இறக்கிக்கலாம். ஆனால் நீங்கள் சிம்பிளாக ரெசிபி எல்லாமே நல்லா தான் இருக்கும், நல்லா ட்ரை பண்ணலாம். தயவுசெய்து என் வீடியோ போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில பாருங்கள், காமெடியெலாம் எனக்கு வரும் ஆனால் சிங்கிளாக வரமாட்டேன்றது, யாராவது இருந்தால் நல்லா காமெடி பண்ணலாம், யாருமே இல்லையா அதனால் காமெடி வரல. வடை பாருங்கள் போட்டுக்கிட்டு கேமரா ஏன் இவ்வளோ ஆடுதுன்னா, நான் ஒரு கையில் கேமரா ஒரு கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு ஒரு கையில் சமைக்கிறதுனால தான் இது பண்ணுவாங்க, கரெக்டாக எடுக்க முடியல, இப்படி நல்லா ஆடுது சொதப்பி சொதப்பி. நல்ல ப்ரௌன் கலரில் வந்த உடனே எடுக்கலாம், இல்லைன்னா அந்த பபுள்ஸ் இருக்கு பார்த்தீங்களா எண்ணெய் கொதிக்கிறப்ப, அந்த பபுள்ஸ் அடங்கின உடனே கூட நம்ம வந்து வெந்துருச்சுன்னு செஞ்சுட்டு எடுத்துடலாம். நல்ல கலர் வரும், நல்ல கலர் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பொங்கல் பாருங்கள் நான் சொன்னேன்னா தண்ணியாக இருந்துச்சு கெட்டியாயிரும்னா கெட்டியாயிடுச்சு பாருங்க, இறக்கி வச்சு இன்னும் நல்லா கெட்டியாயிடும். வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க, ப்ரௌனிஷ் நல்லா வந்துச்சு, அந்த பபுள்ஸும் அடங்கிச்சு பாருங்க, ரெண்டுமே அதோட வெந்துறதுக்கான எடுத்துக்கிறேன். சுடுதுல அதான் அடி போட்டு வரக்கூடாது, என்ன தெளிக்குது ஏ தள்ளி கூட்டிட்டு போட, அங்கே ஹால் கூட்டிட்டு போட. வடை எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு,
அடுத்து நம்ம சாமி கும்பிட போகிறோம். அடுத்து சுத்து கொஞ்சம் என்ன சாமி கும்பிட்டு தான் தருவேன். வாங்க சாப்பிடலாம். இதெல்லாம் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளான சமையல் தான் என்னோடய சமையல் எல்லாமே. யார் வேணாலும் செய்ய கற்றுக்கலாம். முதல்ல இந்த சமைக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க, அவங்களாம் கண்டிப்பாக என் சமையலை ஃபாலோ பண்ணி ஈஸியாக சமைப்பீங்க. டைம் சேவ் ஆகிடும் நல்லா. வாங்க அடுத்து பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். துளசி பூ மட்டும் பிக்கல. துளசி பூ பிச்சுட்டு வந்துட்டு நான் டெய்லிக்கு துளசி பிக்குவேனா, அதனால் நான் ஒரே நாள் காலி பண்ணல, கொஞ்சமாக மட்டும் பிச்சுக்கிட்டேன். இன்றைக்கி என்றைக்கு பூஜைக்கு பிச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி கொஞ்சமாக எப்பொழுதும் போல் கொஞ்சமாக துளசி, அப்புறம் கொஞ்சமாக செவ்வரளி பூ. இன்றைக்கி பூக்காரங்க வரல, அதனால் வீட்டிலேருந்து பூவே போட்டாச்சு, ரெண்டுமே எடுத்து வந்தாச்சு. தீபம் என்றைக்குமே தீப்பெட்டியில் ஏற்றாதீங்க. ஒரு தீபம் ஏற்றுறதுக்குன்னு ஒரு விளக்கு மாதிரி இருக்கும், அதை வாங்கி அதில் தீபம் ஏற்றி அந்த தீபத்தை வந்து நம்மளுக்கு தீபமே ஏற்றுங்க. நேராக தீப்பெட்டி மூலமாக தீபம் ஏற்றக்கூடாது சொல்லுவாங்க. அதே மாதிரி டெய்லிக்கும் பூஜை சாமான்களை கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு பூஜை சாமி கும்பிடுங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த புரட்டாசி விரதத்தக்க என்னோட சேர்ந்து உங்களுக்காகவும் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் பாய். கோவிந்தா கோவிந்தா. என் குட்டி சாமி கும்பிட்டு என் குட்டிஸ்களுக்கு சாப்பாடு போட்டாச்சு, அவங்களும் சாப்பிட்டாங்க. அடுத்து நானும் சாப்பிட்றேன், நீங்களும் சாப்பிடுவாங்க.